வணக்கம். இப்போது நீங்கள் பார்ப்பது 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கிறிஸ்தவ தேவாலயம். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான செயின்ட் தாமஸ் என்பவரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவிற்குள் கேரளா வழியாக நுழைந்த செயின்ட் தாமஸ் கேரளாவிற்குள் கிறிஸ்தவ மதத்தை பரப்பத் தொடங்கிய காலகட்டத்தில் பல ஆலயங்களை கட்டினார். அதன் பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் திருவிதாங்கோடு என்ற பகுதிக்கு வந்த அவர் கிபி 63 ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை கட்டினார். செயின்ட் தாமஸ் கட்டிய 7.5 தேவாலயங்களில் இது கடைசி ஆலயம் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆலயம் அறப்பள்ளி என்று அன்போடு அழைக்கப்படுகிறது. அரசர்களின் துணை கொண்டு அரசாங்க அதிகாரிகளால் கட்டப்பட்ட திருக்கோயில், ஆகையால் இது அரசு பள்ளி என அழைக்கப்பட்டது. அதுவே காலப்போக்கில் அறப்பள்ளி என்று மக்களால் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு அமலகிரி ஆலயம் என்று அன்றைய சேர மன்னன் உதயன் சேரலாதன் பெயரிட்டுள்ளார். இந்த ஆலயம் தற்போது மலங்கரா ஆர்த்தோடாக்ஸ் சிரியன் சர்ச் அமைப்பால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது உலக அளவில் பழமையான கிறிஸ்தவ ஆலயங்களில் ஒன்று. உலக அளவில் கிறிஸ்தவர்களின் புனித தலமாகவும் இருக்கிறது. 20 நூற்றாண்டுகளை கடந்தும் அதே பழமை மாறாமல் பெருமையுடன் நிலைத்து நிற்கின்றது. புனித மேரி மாதா ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயம், புனித தோமையார் சர்வதேச திருத்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மேற்கூரை பகுதி கற்களால் ஆனது. கற்களால் ஆன மேற்கூரை பகுதி சிதிலமடைந்து விட்டதால் இந்த ஆலயம் 17வது நூற்றாண்டிலும் இந்த ஆலயத்தின் நுழைவு பகுதி 20வது நூற்றாண்டிலும் புனரமைப்பு செய்யப்பட்டது. முற்றிலும் கருங்கற்களால் கட்டப்பட்ட இவ்வாலயம் பிற்காலத்தில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு இன்றைய நிலையை எட்டியிருக்கிறது. இவ்வாலயத்தின் கருங்கல் சுவர்களில் ஏராளமான கிறிஸ்தவ சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இன மத மொழி வேற்றுமைகளை கடந்து பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் தியானம் செய்துவிட்டு செல்லலாம். பரிந்துரை வேண்டுதல்களுக்காக வரும் பல மக்களின் இளைப்பாறும் இடமாகவும் திகழ்கிறது. தீர்த்த யாத்ரீகர்கள் ஜப உணர்வுடன் தியானத்தில் அமரக்கூடிய வசதிகள் இங்கு செய்யப்பட்டுள்ளன. இப்போது நீங்கள் பார்ப்பது ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக 2000 ஆண்டுகள் பழமையான ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட ஞானஸ்தான தொட்டி. உள்நாட்டில் வெட்டப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது இந்த தேவாலயம். கலை ரீதியாக வடிவமைக்கப்பட்டது. கற்களால் ஆன மேற்கூரை பகுதி சிதிலமடைந்த காரணத்தினால் பிற்காலத்தில் மரப்பலகைகளால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பார்ப்பது புனித தூமையாரின் நினைவு சின்னங்கள். இந்த கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருப்பது புனித தூமையாரின் சாம்பல். சென்னை சாந்தோமில் இருக்கும் அவரின் கல்லறையிலிருந்து 2009ஆம் ஆண்டு அனுமதியோடு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அறப்பள்ளியை நாடி வரும் எவரும் இவ்விடத்தில் நிலவக்கூடிய தெய்வீக சூழலை அனுபவிக்காமல் போக மாட்டார்கள். தினமும் ஜபங்கள் முறைப்படி நடத்தப்படுகின்றன. பாதிரியார் பிரசங்கம் செய்யும் இந்த மேஜைக்கு பின்புறம் இருக்கும் திரைச்சிலைக்கு பின்னால் தூய பலிபீடம் அமைந்துள்ளது. சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலய கட்டிடத்தை பராமரித்து பேணி காப்பது என்பது மிகவும் சவால் நிறைந்த ஒன்றாகும். இந்த ஆலயத்தின் கருங்கல் சுவர்களில் ஏராளமான கிறிஸ்தவ சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. தேவதூதர்கள், தேவ நற்கருணை, திருக்கிண்ணம், சிலுவை, மரியன்னை போன்றவை. அவற்றுள் சில கல்லாலான தொட்டிகள், பீடங்கள், ஞானஸ்தான தொட்டி, படிக்கட்டு போன்றவை காண்போரை வியக்க வைக்கின்றன. இப்போது நீங்கள் பார்ப்பது கருங்கல்லில் புனித தோமையார் அவர்கள் செதுக்கிய திருச்சிலுவை.
ஆலயத்தின் உட்பகுதியில் இருக்கும் முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டோம். ஆலயத்தின் வெளிப்பகுதியை பார்க்கலாம். ஆலயத்துக்கு பிரதான நுழைவு வாயில் ஒன்றும் பக்கவாட்டில் இரண்டு வாயில்களும் உள்ளன. வெளிப்பகுதியில் அத்திமரம் ஒன்று காய்த்து தொங்குகிறது. பாருங்கள் எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இரண்டு மூன்று அத்திமரங்கள் இங்கு இருக்கின்றன. வெளிப்பகுதி முழுவதும் சிறந்த மரங்கள் செடிகள் வைத்து நன்றாக பராமரித்து வருகிறார்கள். நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த பகுதியில்தான் சென்ட் தாமஸ் அவர்கள் ஒரு குடிசை வீட்டில் தங்கியிருந்து இறைப்பணியை தொடர்ந்ததாக கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் பார்ப்பது ஆலயத்தின் பின்பகுதி. இங்கு அருங்காட்சியகம், மாநாடு கூடம், திருத்தல அலுவலகம், ஆயர்களின் தங்கும் விடுதிகள், விருந்தினர் அறைகள் போன்றவை அறப்பள்ளியின் வளாகத்தினுள் உள்ளது. இது ஆலயத்தின் மற்றொரு பகுதி. இப்போது நீங்கள் பார்க்க போவது சிறப்பு மிக்க 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கிணறு ஒன்று இங்கு இருக்கிறது. இந்த கிணற்றிலிருந்துதான் செயின்ட் தாமஸ் அவர்கள் தண்ணீர் எடுத்து பயன்படுத்தி வந்துள்ளார். இந்த கிணறு தற்போது மூடப்பட்டு இருக்கிறது. இரும்பு வலைகளால் மூடப்பட்டிருக்கும் கிணற்றின் மேல் பகுதியில் பக்தர்கள் காணிக்கை செலுத்திவிட்டு செல்கின்றனர். கிணற்றில் இப்போதும் தண்ணீர் ஊற்று இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போவது பக்தர்கள் தியானம் பண்ணுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் தியான மண்டபம். கவலையோடு வரும் பக்தர்கள் இந்த தியான மண்டபத்தில் சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு இறை அருளை பெற்று செல்வதாக கூறுகிறார்கள். தியான மண்டபத்தின் ஒரு பகுதியில் 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும். வரும் பக்தர்கள் விருப்பமுள்ளவர்கள் இந்த நீரை புனித நீராக நினைத்து வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள். ஆலயத்தை சுற்றிலும் அழகான செடிகளும் மரங்களும் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தை நிறுவி இங்கு சிறிது காலம் இறைப்பணி செய்துவிட்டு சென்னைக்கு சென்ற செயின்ட் தாமஸ் மயிலாப்பூர் என்ற இடத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த இடத்தில்தான் செயின்ட் தாமஸ் சர்ச் இப்போது இருக்கிறது. சென்னையின் பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒன்று சாந்தோம் செயின்ட் தாமஸ் சர்ச். வியாதிகள் நீங்கவும் பிள்ளை பேறு வாய்க்கவும் வேலைவாய்ப்புகள் ஏற்படவும் வறுமைகள் அகலவும் வேண்டி அநேகர் இவ்வாலயத்தை நாடி வருகின்றனர். புனித தோமையார் தமது பொற்கைகளால் நிறுவையுள்ள சிலுவையை தொட்டு வணங்கி நலம் பெறுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இங்குள்ள அணையா விளக்கில் ஊற்றப்படும் நேர்ச்சை எண்ணெய் மிகவும் பரிசுத்தமானது. சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு பல பேர் இதனை தங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்கின்றனர். பிணியுற்ற காலங்களில் இந்த எண்ணெயை தொட்டு தடவி மக்கள் குணம் பெறுகின்றனர். மேலும் ஜெபித்த எண்ணெய் இங்கே கிடைக்கும். இத்தனை பிரசித்தி பெற்ற திருவாங்கூடு அறப்பள்ளி என்ற ஆலயம் நாகர்கோவிலில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும் திருவனந்தபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்து இருக்கிறது. உலகின் மிக பழமையான இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது சுற்றுலா பகுதிகளில் இதையும் சேர்த்து கொள்ள வேண்டும்.